சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் எனக்கு ஒரு நண்பர் தான். கேட்கிற அவர் காங்கிரஸ் இருக்கிறாரா? சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் எனக்கு ஒரு நண்பர் தான். கேட்கிற அவர் காங்கிரஸ் இருக்கிறாரா? என் பதிலே என்னுடைய உங்க பதிலே கேள்வி. முதல்கட்ட ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் மற்ற இயக்கங்கள் பேசியிருக்கிறாங்க. அடுத்து இனி ஒரு 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 வாரத்துக்குள்ள முடியும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். கூட்டணி தலைமை தான் முடிவெடுக்கும். எங்களை பொறுத்தவரை சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் கூடுதல் ஒரு லோக்சபா கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட்டணி தலைமை அவங்க முடிவெடுப்பாங்க. நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். எங்களுடைய இயக்க நிர்வாகிகள் தோழர்கள் எல்லாருக்குமே பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கங்க இயக்கம் மாத்திரம் கிடையாது. பொதுவாக எந்த அரசியல் இயக்கமோ அவங்களுக்கு உண்டான ஒரு தனியான ஒரு சின்னத்தை நிற்கணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு அது ஒரு அடிப்படையான விஷயம். இருந்த போதிலும் வந்து அது வந்து அவங்க போன முறை சென்ற முறை அவங்க ஏன் அந்த மாதிரி சூரியன் சிலை நிற்க சொன்னாங்கன்னு அதுக்கு ஒரு காரணத்தை யாருமே சொல்லியிருக்கிறனால அவங்க வந்து புதுசாக திடீர் ஒரு சின்னத்தை பம்பரம் சின்னம்னு பிரச்சனை கிடையாது. ஆனால் திடீர் ஒரு புதிய சின்னத்தை நீங்கள் எடுத்து அதுக்கு நீங்கள் மக்கள் கிட்ட போய் சேர்க்க முடியாது, அது உங்கள் கட்சிக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணிக்கு ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடும் சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தை கூட தான் சொன்னாங்க. ஆனால் அது இன்றைக்கி ஒரு பெரிய விவாத பொருள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் அந்தந்த கட்சிகள் அந்தந்த சின்னத்தை நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் ஆயிடுச்சு. எங்கள் இயக்க தோழரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அது ஒரு அடிப்படையான ஒரு உரிமை, எங்களுக்கு உண்டான சின்னத்தை நிற்கிறது அடிப்படையான உரிமை, சரியான விஷயம். அது கூட்டணி தலைமைக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது கூட்டணி தலைமை. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். முதல்கட்ட பேச்சுவார்த்தையே நேற்று இரவு தான் முடிஞ்சிருக்கு. நீ அடுத்து ஒரு வாரத்தில் வந்துடும், அவசரப்படாதீங்க. கிடைக்கிற சீட்டு ரெண்டு மூணு தான் இருக்கு. பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்துடக்கூடாது. எல்லாரும் ஒரு திருப்தி படுத்துகிற மாதிரி நல்ல ஒரு முடிவை இயக்க தலைமை முக்கியமான நிர்வாகிகள் எடுப்பாங்க. நிறைய கேட்டுட்டீங்க சொல்லிட்டேன். நான் இயக்க தலைமை கூட்டணி தலைமை அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. காங்கிரஸுடைய இளம் தலைவர் ராகுல் பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டாம் கட்ட அவர் பாத யாத்திரையில் இருக்கிறாரு. நல்ல வரவேற்பு இருக்கு. அவர் மாத்திரம் கிடையாது, நீங்க சொல்ற ஆம் ஆத்மியா இருக்கட்டும், நம்மளோட திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவர் அவங்க மம்தாவா இருக்கட்டும், எல்லாருமே பொறுத்த வரைக்கும் இந்த முறை கண்டிப்பாக பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். அப்படி பாஜக மறுபடி வந்தாங்கன்னா ஜனநாயகத்திற்கு பெரிய பேராபத்துங்கிற எல்லாருடைய கருத்து தான். அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த இயக்கங்கள் அதை உணர்றாங்க. அது உணர போய் தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு மிக வீரியமான ஒரு ஒரு இதை தான் நம்ம சந்திக்க போகிறோம் இந்த தேர்தலில். தொண்டர்கள் விருப்பப்படலாம், நிர்வாகிகள் விருப்பப்படலாம், இயக்க தலைமை விருப்பம் தெரிவிக்கணும், கூட்டணி தலைமையும் விருப்பம் தெரிவிக்கணும். தெரிஞ்சால் மேபி நடக்கலாம். அது இயற்கையாக இருக்கும் இல்லையா? தோத்த இடத்துல நம்ம ஜெயிக்கணுங்கிறது ஒரு ஒரு விருப்பம் இருக்கும். தொண்டர்களுக்கு இருக்குது, எனக்கு அந்த விருப்பம் இருக்குது. விருப்பம்னு சொல்கிறோட வேட்கைன்னு சொல்லலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். இருந்த போதிலும் எத்தனை சீட் கொடுக்குறாங்க, எந்தெந்த தொகுதிகள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அதை வச்சு நம்ம சொல்ல முடிவெடுக்க முடியும். அந்த யுக்திகளை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் நாங்கள். அது முக்கியமான தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் தான். நீங்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட காலகாலமாக இருக்கிற பிரச்சனை. ஆனால் சமீபத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அது சமீபத்தில் இந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய விகிதம் பார்த்தீங்க ஜாஸ்தியாயிருச்சு. போன வருஷம் மாத்திரமே கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட 151 விசைப்படகுகள் மீனவ படகுகள் அங்கே அவங்களுடைய இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இன்றி ஒன்றிய அரசு, ஏன்னா மாநில அரசுகிட்ட கிடையாது. ஆனால் அது ஒன்றிய அரசு கண்டிப்பாக கோரணும். இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வந்து மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றனா அது ஒரு முதல் அம்சமாக தமிழக மீனவர்களுக்கு உண்டான ஒரு விமோச்சனம். இன்னைக்கு என்னென்ன மீன் பிடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க, தொழில் போகிறதுக்கே வேற தொழில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை கண்டிப்பாக அதுக்கு ஒரு மாற்றம் வரணுங்கிறத எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கைகள் ஒன்று. அது இல்லாமல் என்னென்னா பொதுவாக வந்து இந்த மதவாத சக்திகள்
ஜாதிய அமைப்புகள், அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. அதுக்குன்னு சட்டங்கள் இருக்கு, தமிழக அரசு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க உங்களே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தொடர்ந்து இந்த 2 வருஷமா அங்கங்க சம்பவங்கள் நடக்கு. அந்த சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. அந்த வன்கொடுமைகள், சில பட்டியலின மக்களுக்கு எதிரான சில நிகழ்வுகள்லாம் நடக்குது, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அடுத்து வர இந்த இது அதுக்குண்டான சில என்னென்ன முயற்சிகள் அரசாங்கம் எடுக்கணும், நம்ம ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படணும். அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு ஹிந்தியை திணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் ஒரு முயற்சி, புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, அது மூலியமா என்னன்னா மறுபடியும் இந்திய மறைமுகமாக திணிக்க பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியை வேணும் படிக்கிறாங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலை. அவங்க என்ன அதில் பாலிசியில் அதில் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா 2 மொழிகள், தேசிய மொழிகள், 1 தாய்மொழி, அது தவிர்த்து 2வது மொழி ஒரு இந்திய மொழியாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. நீங்க ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் சூஸ் பண்ண முடியாது, பிரெஞ்சோ ஜெர்மனோ இல்ல மாண்டரினோ இதை சூஸ் பண்ண முடியாது, 2வது மொழி இந்திய மொழியாக தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ மாணவர்கள் பொறுத்தவரைக்கு தமிழ் சரி இருக்கு, இங்கிலீஷ் ஆங்கிலம் இருக்கு மீடியம் ஆஃப் எஜுகேஷன், அடுத்து ஒரு இந்திய மொழி 2வது கட்டாய மொழின்னு சொல்லும் போது அவன் எழுத படிப்பா, கன்னடத்தை படிக்க போறானா இல்ல தெலுங்க படிக்க போறானா மலையாளத்தை படிக்க போறானா, வேற வழி இல்ல, அவன் இந்திய தான் படிச்சு ஆகணும். அதுக்காண்டிதான் மறைமுகமா திணிக்கிறாங்க. அதான் நாங்க என்ன சொல்றோம்னா அந்த மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த சுதந்திரம் பொறுத்த மாணவருக்கு அந்த உரிமை இருக்கணும், அதிகபட்சம் மாணவர்களின் பெற்றோர்கள், அதை அரசாங்கம் அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அது அடுத்து ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியுங்கிறதா. இன்னைக்கு நம்மளோட இளைஞர்கள் இன்னைக்கு பாக்குறீங்க, எத்தனோ பேர் இன்னைக்கு வெளிநாடுகள்ல, அத்தனை பேர் நல்ல ஐடி செக்டர் மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு வர்த்தகம் எல்லாத்திலையும் நம்முடைய மருத்துவர்கள் உலகத்துல பல்வேறு இதில் கோல வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கில புலமை, அதுக்கு காரணம் அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை. ஆனா அது எவ்வளவு தூரம் முக்கியம், அது இல்லாம போச்சுன்னா நம்மளும் நாளைக்கு பஞ்சந்தடிப்பு, இன்னைக்கு யூபிக்கார பீகார்கார இன்னைக்கு வந்துட்டு இருக்கா பஞ்சந்தடிப்பு, நம்மளும் போக வேண்டியதான். அந்த மாதிரி இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்கு, மேம்போக்கான ஒரு இதுதான் இருக்கு. அது எதனால அன்னைக்கு அண்ணா எதிர்த்தாங்க, எதுக்காண்டி டாக்டர் கலைஞர் எதிர்த்தாங்க, எதுக்காண்டி திராவிட இயக்கங்கள் மொழிக்காண்டி போராடுங்க, அது இன்னைக்கு பப்ளிக் பதில போய் சேரணும். அதுக்கு அது மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசுவோம்.